ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்மதி இணையதளத்தின் உணவு மதி தொகுப்பு. இந்த உணவு மதி தொகுப்புல நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னா, சீட்ஸ் அதாவது விதைகளோட நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் என்ன, அதாவது அதுல என்ன ஆரோக்கியமான கூறுகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இந்த தகவல்களுக்கு இன்மதியுடன் இணைந்திருங்கள். பொதுவா விதைகள் அப்படின்னாலே அது பவர் ஹவுஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ், ஏன்னா மொத்த நியூட்ரியன்ஸும் அதுல இருக்கும் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த விதைகள்ல இருந்துதான் ஒரு பெரிய விஷயமே வரும். அப்படி இருக்கும்போது அந்த விதைகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் நலத்துக்கு எந்த மாதிரி ஆரோக்கியமான வழிமுறைகளை அது கொடுக்கும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு 5 விதைகளை பார்க்க போறோம். ஆனா அதை தவிர நிறைய விதைகள் நம்மளை சுத்தி இருக்கு. நம்ம இது டெய்லி டயட்ல எடுத்துக்கும் போது நம்மளோட ஹெல்த் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு முதல்ல நம்ம பார்க்க போற விதை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சியா விதை அப்படின்னு சொல்லுவோம். இந்த சியா விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்ல எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்ல உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். இந்த சியாவை வந்து நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். பொதுவா இதுல என்ன நியூட்ரிஷன் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. அதாச்சும் இதுல வந்து ஒரு காம்பவுண்ட் இருக்கு, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்பா லினோலெனிக் ஆசிட் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு. இது வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட நல்லா ப்ரொடியூஸ் உங்க பாடியில ப்ரொடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம இதுல நல்ல ஃபைபர் இருக்கு, ப்ரோட்டீன் இருக்கு, எல்லா விதமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தேவையான பேக்கட் வித் நியூட்ரியன்ஸ் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இது. இப்போ பொதுவா இதை நீங்க டெய்லி டயட்ல எடுத்துக்கும் போது உங்களோட கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ல இருந்து உங்களுக்கு வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு, இந்த மாதிரி பிளட் சுகர் கண்ட்ரோலுக்கு, இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸை இது கொடுக்கும். ஒரு பெரிய ஒரு ஸ்டடி எடுக்கிறாங்க, அதாவது ஒரு 76 பேருக்கு தொடர்ந்து 12 வாரத்துக்கு சியா சீட்ஸ் 50 கிராம் அளவுல டெய்லி கொடுக்கும் போது அவங்களோட பிளட் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு, பிளட் சுகர் லெவல் நல்லா குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க லிபிட் ப்ரொஃபைல் சொல்லுவாங்க இல்லையா, பேட் கொலஸ்ட்ரால், குட் கொலஸ்ட்ரால், இது எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அவங்களோட ஓவரால் பிளட் ப்ரொஃபைல் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அவங்க ஹார்ட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சியா சீட்ஸை நீங்க டெய்லி 50 கிராம் எடுத்துக்கலன்னா கூட ஒரு பெரிய 15 கிராம் ஒரு இது இருக்குங்க டேபிள் ஸ்பூன்ஸ் இருவாங்கல்ல, அந்த அளவுல நீங்க தண்ணி ஹாட் வாட்டர்ல ஊற வச்சு பண்ணீங்கன்னா அது கொஞ்ச நேரத்துல நல்ல ஒரு ஃப்ளஃபியான ஒரு கண்டென்ட்ல வரும். அது கூட கொஞ்சம் லெமன் பிடிச்சு நீங்க டெய்லி எடுத்துக்கும் போது உங்க பாடிக்கு தேவையான நல்ல ஃபைபரை உங்க பாடி. இரண்டாவதா நம்ம பார்க்க போற விதை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாக்ஸ் சீட் அதாவது ஆளி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆளி விதை எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும். பாத்தீங்கன்னா விலையும் ரொம்ப சீப்பா தான் இருக்கும். ஆனா இந்த ஆளி விதையோட பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். இது நல்ல ஃபைபர் ரிச், இதுல பாத்தீங்கன்னா நல்ல ஃபைபர். சில நேரம் இதை வந்து என்ன பண்ணுவாங்க, நல்லா பொடி பண்ணி சில நேரத்துல இட்லி இட்லி பொடி மாதிரியோ, இல்ல நீங்க பண்ற சப்பாத்தியோ, இல்லைன்னா நீங்க செய்யற உப்புமா, எந்த டிஃபன் ஐட்டத்துல கூட நீங்க அதை கலந்து எடுத்துக்கலாம். உங்க ஒரு நாளைக்கு தேவையான கரெக்டான ஃபைபர் இன்டேக்கை மீட்டப் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த ஆளி விதைகள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆளி விதைகள்ல பாத்தீங்கன்னா பாலிஃபினால்ஸ் அப்படின்ட்டு ஆன்டி ஆக்சிடன்ஸ் நிறைய இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடன்ஸ் உங்களுக்கு கேன்சர் வராம தடுக்கும், ஆன்டி கேன்சரஸ் ஏஜென்ட் சொல்லுவாங்க. ஒரு ஸ்டடியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிளாக்ஸிட் யார் எடுக்கிறாங்களோ நிறைய அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர், விமன் எஸ்பெஷலி விமன் பாத்தீங்க அப்படின்னா பிரஸ்ட் கேன்சர், ஒவ்வாரியன் கேன்சர், அந்த மாதிரி பெரிய கேன்சர் வர்றது தடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம இது ஒமேகா ஆஸ் யூஷுவல் இதுல வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. அது வந்து உடம்புக்கு தேவையான எசென்சியலான ஃபேட்டி ஆசிட்ஸ். இது எடுத்துக்கும் போது உங்களோட மூளையோட நல்ல செயல்பாடு ரொம்ப நல்லா இருக்கும், உங்களோட ஹார்ட் ஹெல்த் நல்லா இருக்கும், பிளட் சுகர் லெவல் நல்லா இருக்கும், உங்க ஸ்கின்ல இருந்து ஹேர்ல இருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதனால உங்க டயட்ல நீங்க பிளாக்ஸ் நீங்க டெய்லி எடுத்துக்கலாம். அடுத்ததை நம்ம பார்க்க போற விதை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பம்ப்கின் சீட்ஸ் அதாவது பூசணி விதைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பூசணி விதைகள் பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நல்ல ஃபைபர் இருக்கு, நல்ல ப்ரோட்டீன் இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல ஃபைட்டோஸ்டீரால்ஸ் இருக்கும், அதாவது ஒரு பிளான்ட்ல இருக்கிற கொலஸ்ட்ரால். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்க ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும், உங்க பாடியில் இருக்க கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாம உங்க பாடியில இந்த HDL கொலஸ்ட்ரால் சொல்லுவோம், நல்ல விதமான கொலஸ்ட்ரால வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். நீங்க வந்து டெய்லியுமே உங்க டயட்ல பம்ப்கின் சீட்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, சன்ஃபிளவர் சீட்ஸ் சூரியகாந்தி விதைகள். இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா பூசணி விதைகள் மாதிரி நல்ல ஃபைபர் இருக்கும். இதுல முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை ரெகுலரா எடுத்துக்கும் போது உங்களோட இன்ஃபிளமேஷனை குறைக்கும். அதாவது இப்ப நிறைய ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் எல்லாம் பாக்குறோம், உங்க பாடியிலே நிறைய டிசீசஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபிளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்ஃபிளமேஷனை கம்மி பண்ணும். இது உருவாக்குறதுக்கு
இருக்கு, ஒரு ப்ரோட்டீன் இருக்கு. அந்த ப்ரோட்டீன் பேர் என்ன அப்படின்னா சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன். இந்த சி ரியாக்டிவ் ப்ரோட்டீனை வந்து கம்மி பண்ணும். நீங்க வந்து ரெகுலரா சல்ஃபாசிஸ் எடுத்துக்கும் போது இந்த சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகிறது ரொம்பவே கம்மியாகும். அப்புறமா உங்களுக்கு வந்துட்டு என்ன இதோட சிம்டம்ஸ் ஏதாச்சும் என்ன அப்படின்னா ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் வர்றதுக்குரிய காரணங்கள் எல்லாமே அழகா குறையும். பொதுவாகவே இந்த சிஎஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போற சீட் எது, விதை எதுன்னு பாத்தீங்கன்னா ஹெம்ப் சீடு, ஹெச்இஎம்பி, ஹெம்ப் சீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தமிழ்ல சணல் விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி நிஜமாவே இதை பத்தின அவேர்னஸ் ரொம்பவே கம்மி தான். ஏன் இது, ஆனா இது வந்து ஒரு எக்ஸலண்ட் ஆன ஒரு வெஜிடேரியன் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நிறைய பேர் வந்து வீகனா இருப்பாங்க. வீகன் அப்படின்னா அவங்க பால் எடுத்துக்க மாட்டாங்க, எந்த மாமிசமும் எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு இது ஒரு நல்ல ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லலாம். பிளான் பேஸ்ட் ப்ரோட்டீனா இது இருக்கும். இந்த ஹெம்ப் பத்தின அவேர்னஸ் நிறைய பேர் கிடையாது. ஆனா அந்த ஹெம்ப் எடுத்துக்கும் போது உங்க பாடிக்கு தேவையான ப்ரோட்டீன் மீட் பண்றது மட்டும் இல்லாம நல்ல ஒமேகா 3 ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்கின்ல இருந்து, ஹேர்ல இருந்து, நெயில்ஸ்ல இருந்து எல்லாமே அவ்வளோ நல்லா இருக்கும். யாருக்குலாம் ஹேர் ஃபால் இருக்கோ அவங்க இந்த ஹெம்ப் ப்ரோட்டீனை, இந்த ஹெம்ப் சீட்ஸை வந்து டெய்லி டயட்ல எடுத்துக்கும் போது நல்ல ப்ரோட்டீன் அவங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல வந்து ஒரு ஆரோக்கியமான ஹெல்த் ஒரு சப்ளிமெண்டா இருக்கும். இது வந்து இதுக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல இது வந்து ஒரு சப்ளிமெண்டா எடுக்கிறாங்க, அப்புறம் வந்து பவுடர்ஸா எடுத்துக்கிறாங்க. பட் இது வந்து ஈஸியா நீங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்க பவுடர் பண்ணி அந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு டெய்லி அதை முளைக்கட்டி எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னா பால் எடுக்கலாம். அதை நல்லா அரைச்சு அந்த பாலை வந்து நீங்க எடுத்து ஸ்டோர் பண்ணி 1 வீக் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா இருக்கும், சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும். இல்லை நீங்க அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஃபைபர் ரிச்சா இருக்கும், சோப் பண்ணி கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ஹெம்ப் ப்ரோட்டீன் வந்து ஹெம்ப் சீட்ஸ் வந்து எல்லா இது எல்லாம் நட்ஸ் கிடைக்கிற ஷாப்ஸ்ல கிடைக்கும். சணல் விதைகள்னு கேட்டு நீங்க அதை வந்து நீங்க வாங்கி உங்களோட டயட்ல எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் 2 வாரத்திலேயே ஒரு நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பிளான் டயட் மட்டுமே, அதாவது வீகன் டயட் மட்டுமே இருக்கிறவங்களுக்கு இது ஒரு எக்ஸலண்ட் ஆன ப்ரோட்டீன் சோர்ஸ். அடுத்ததான் நம்ம பார்க்க போற விதை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எள். எள்ளு அதாவது சிசம் சீட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த விதை. இந்த எள்ளு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம டெய்லியுமே நம்ம டயட்ல எடுத்துக்கிற ஒரு பொருளா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் எள்ளு சட்னி செய்வாங்க, எள்ளு துவையல் செய்வாங்க, அப்புறம் வந்து எள்ளு வந்து கொழுக்கட்டை மாதிரி சாப்பிடுவோம், எள்ளு பொடி சாப்பிடுவோம். ஸோ இந்த எள்ளு வந்து நம்ம டயட்ல ஒரு பார்ட்டா இருந்துட்டே தான் இருக்கு. இந்த எள்ளில் வந்து மற்ற விதைகள் மாதிரியே இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபைபர் இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. ஆனால் அது தவிர இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எள்ளில் இருக்க ஃபைபரில் செசேமின் அப்படின்ட்டு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இந்த காம்பவுண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம குடல் பகுதியில் போகும்போது நம்ம கட் பாக்டீரியா இந்த காம்பவுண்டை என்ட்ரோலாக்டன் அப்படின்னு மாற்றிடும். இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன், விமென்க்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகும். அதுதான் அவங்களோட ரீப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹார்மோன். அவங்களுக்கு மாதவிடாய் ரெகுலராக வர்றதுக்கு இந்த ஹார்மோன் ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த எள்ளு வந்து அந்த ஹார்மோனை நல்லா செயல்பட வைக்கிறது, நல்லா செக்ரீட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம யாருக்கெல்லாம் இன்ஃபர்டிலிட்டி ரிலேட்டடா, அதாவது ரீப்ரொடக்ஷன் இன்ஃபர்டிலிட்டி இது ரிலேட்டடா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் ரெகுலரா எடுத்துக்கும் போது அவங்க செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் நல்லா செக்ரீட் ஆகும் அப்படின்ட்டு ரிசர்ச் வந்து. அதனால எல்லாம் வந்து நீங்க ரெகுலரா இதெல்லாம் எடுத்துக்கும் போது உங்களோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். எஸ்பெஷலி போஸ்ட் மெனோபாஸ்க்கு அப்புறமா ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை நீங்க குறைச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நிறைய சீட்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா. இந்த சீட்ஸ் எல்லாமே எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். இந்த சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லாமே நியூட்ரியன்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அதாவது 30 கிராம் அளவே எடுத்துக்கலாம். இந்த சீட்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணி வச்சு அதை அப்படியே எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா டெய்லி ஒவ்வொன்றா நான் எடுத்துக்கிறேன் மேம் அப்படின்னாலும் ஓகே தான். இதை வந்துட்டு பவுடர் பண்ணி சில பேர் எடுத்துப்பாங்க, யூ கேன் ஹேவ் இட். பொதுவாக இந்த சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மாறி ஒரு வாரம் ஒவ்வொன்று
பின்னாடி வர நோய்கள் எல்லாத்தையுமே வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மள ஆரோக்கியமா வச்சுக்கும். நிறைய பேர் மூட்டு வலியில இருந்து சின்ன சின்ன வலிகள் எல்லாமே வந்து அவங்க லைஃபே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது ஹெல்த்தியா நீங்க நம்ம டயட் மூலமாவே நிறைய டிசீஸ கண்டிப்பா சரி பண்ணிக்க முடியும். இந்த சீசன் உங்க டயட்ல டெய்லி டெய்லி இம்ப்ரூவ் பண்ணும்போது உங்களுக்கான ரிசல்ட் ஒரு 12 வாரத்துல இருந்து 13 வாரத்துல நமக்கு கண்டிப்பா தெரிய ஆரம்பிக்கும். ஒரு 3 மாசத்துல இருந்து 4 மாசம் வரைக்கும் நீங்க டெய்லி உங்க டயட்ல சீரீஸ் எடுக்க ஆரம்பிச்சீங்கனாலே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் இன்னும் ஒரு நல்ல டாபிக்கோட உங்களை பாக்குறேன். இப்பத்தைக்கு உங்ககிட்ட விடை பெறுவது அனிதா.